அனைவருக்கும் வணக்கம். காவேரி டாக்கீஸுக்காக ரோஹிணி காவேரி டாக்கீஸில் தீபாவளி அன்றைக்கு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தீபாவளி ஸ்பெஷலில் இந்த ஷோவை இன்னும் கலகலப்பாக கொண்டு போகிறதுக்காக என் கூட ரெண்டு செலிபிரிட்டிஸ் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் வந்தது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே வந்து இன்றைக்கி நம்ம ஷோவுக்கு வந்ததுக்கு ஈக்குவலாக சொல்லலாம். அதற்கு சமமானவர்கள் ரெண்டு பேர் தான் நான் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரோட வாயிலிருந்து ஒட்டுமொத்த திரையில் இருக்கிற அத்தனை நட்சத்திரங்களோட வாய்ஸும் அப்படியே வந்துடும். ஸோ இப்போயே கெஸ் பண்ணியிருப்பீங்க ஆல்மோஸ்ட் யாரை வந்து நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. வெல்கம் டு மை ஷோ. ஸோ காவேரி டாக்கீஸ், காவேரி நியூஸ் சேனலுக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அரவிந்த், உங்ககிட்ட இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ எங்க இருந்து உங்களுடைய அந்த பயணம் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து இப்படி வந்து உட்கார்ந்துருக்கீங்க? உள்ள போறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நல்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸ்கூல் டேஸ்ல இருந்தே இது ஸ்டார்ட் பண்ணது தான், ஃபுல்லா கல்ச்சுரல்ஸ் தான். அது கிளாசிக்கல் டான்ஸ் 4 இயர்ஸ் கற்றுருக்கேன், ட்ராயிங் பண்ணுவேன். மியூசிக்கில் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து கீபோர்டு ஃப்ளூட்டு இதெல்லாம் வந்து ப்ராப்பராகவே கற்றுக்கணுன்ற ஒரு ஆசை, அதே மாதிரி கற்றுக்கிட்டே தான் வந்துகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே சேனல்ஸ் ட்ராவல் ஆகி 2006 தொலைக்காட்சியில் ஒரு காமெடி நிகழ்ச்சி, மிக பிரபலமான நிகழ்ச்சி, கலக்கப்போது யார் அறிமுகமானோம். அப்புறம் அப்படி அப்படியே ட்ராவல் ஆகி போகணும். ஸோ அடுத்த அசார் சொல்லுங்க, எப்படி வந்து இந்த மீடியா அப்படிங்கறது உள்ள நுழைஞ்சு ஆர்ஜேவா இருந்து பிஜேவா ப்ரோமோட் ஆகி அப்ப இன்னைக்கு வந்து ஹீரோ, அடுத்து வந்து நிறைய படங்கள் வந்து ரிலீஸ். இன்னைக்கு வந்து எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த பாட்டு, என்ன செஞ்ச புள்ள, என்ன செஞ்ச புள்ள, நல்ல பாட்டு ரோஹிணி விட்டுற அப்படி நல்ல ஒரு பாட்டு வேற. சோ அந்த பயணம் ஃபஸ்ட்டு, காவேரி டிவி ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கம் அண்ட் தீபாவளி விஷஸ். ஹாவ் ஏ சேஃபு அண்ட் கலர்ஃபுல் தீபாவளி. ஆஹா எஃப்எம்ல கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு 2010ல், அப்படியே 1 by 1. அதுக்கப்புறம் ஆதித்யா டிவி, அப்புறம் சன் டிவி, இப்படியே படிப்படியே முன்னேறி அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் டப்பிங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஃபியூச்சர் ஃபிலிம் வரையும் வந்திருக்கு. ஸோ உங்களோட ரெண்டு பேருடைய காம்போ ரொம்ப வருஷம் பழக்கம் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ரொம்ப ஷார்ட்டான பீரியடில் ஒரு சில நபர்கள் மட்டும்தான் நம்ம லைஃப்குள்ளே வந்துடுவாங்க, ஒரு சில நண்பர்கள் மட்டும்தான் வந்து அவ்வளோ க்ளோஸ்க்கு வருவாங்க. நிறைய ஈவெண்ட்ஸ் போயிருக்கோம், ஒரு யதார்த்தமான ஒரு வேவ் லெங்க் ஆட்டோமேட்டிக்காகவே செட் ஆகி ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, எப்பயுமே ஸ்ட்ராங்கான லவ் வந்து மோதலில் ஆரம்பித்து காதலில் வரலாம். அதே மாதிரி தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து இதில் நடந்து. ஏற்கனவே நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுற அக்க போல் நிறைய கன்ஃபியூஷனாக இருப்பாங்க, இல்லை மோதல் காதல், ஓ மை காட், எல்லாருக்கும் தெரிஞ்சுப்பட்டு இந்த பாவத்தில் நான் பங்கெடுத்துக்க விரும்பவில்லை. இல்லை, உண்மையாகவே என்ன விஷயம்னா, ஒரு பெரிய ஃபைட்டில் தான் மீட்டே. ஃபஸ்ட்டு வந்து ரோபோ சங்கர் அண்ணனும் அரவிந்த் அண்ணனும் ஒரு இடத்துல அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்காங்க. அவங்ககிட்ட போய் சான்ஸ் கேட்கறதுக்காக நானும் என் ஃப்ரெண்டும் போகிறோம். அப்போ ரோபோ சங்கர் அண்ணன் மட்டும் உட்காந்துருக்காப்புல, அவர் வந்து அப்படின்றப்பல விசில் அடிச்சு, அண்ணே இந்த சான்ஸு அப்படின்றப்பல உள்ள கதவை சேர்த்துட்டு வந்து உட்காந்துருக்கோம். அவரு உட்காந்துருக்கு சமணங்கால் போட்டு உட்காந்துருந்தாப்புல, ரோபோ சங்கர் டவுசர் போட்டுக்கிட்டு தருக்கு டவலை போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தாப்புல. என்னம்மா என்ன விஷயம் அண்ணாரு, இல்லைண்ணே மிமிக்ரி பண்ணுவேன். மிமிக்ரியா? அந்த ஈர வெங்காயெல்லாம் நாங்களும் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணுவ புதுசா அண்ணாரு. இல்லை நான் எல்லா வாய்ஸ் பண்ணு. என்ன வாய்ஸ் பண்ணுற அண்ணாரு? ஒரு ஒரு வாய்ஸாக பேசிட்டே இருக்கேன். பேசுவேன், ஏ அருவி அப்படின்றப்பல சவுண்ட் அதிகமாக இருக்கு, இப்படி இப்படின்றப்பல விசில் அடிக்கிறப்பல அண்ணன் குளிச்சுட்டு இருக்காப்புல. அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறமா வந்தார், என்னம்மா அப்படின்னாரு, இந்த மாதிரி ஒருத்தர் பார்க்க சொன்னார்ண்ணே. ஆமாம் ஆமாம் சொன்ன விட்டார், இந்த மாதிரி நான் இந்த மாதிரி சான்ஸ் எதுனா வாங்கிக்கணும், சரி சொல்லி விட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ஈவெண்ட்ஸில் யதார்த்தமாக ஸ்டேஜில் சிங்க் ஆகிறோம். இவர் தனியாக தான் ஷோ பண்ணுவார், நானும் சங்கரை சேர்ந்து பண்ணுறோம். சங்கர் அங்கேயே போகுது, சங்கர் இருந்துட்டே சாரை பார்த்துக்கிறேன், என்னென்ன தெரியாது இவர் என்ன பண்ணுவாப்புல, என்ன பண்ணுவீங்க கமல் வாய்ஸா, ரைட் ஓகே இப்போ கமல் சார் வந்து அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ வந்து வேலைங்க செட் ஆகுது, அப்படி வந்தது அப்படி ஆரம்பிச்சு. ஓகே, நிறைய பேர் மிமிக்ரி பேசுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க, காமெடிக்காக சொல்லுவாங்க. இப்போ வந்து வாயை வந்து இந்த பக்கம் பேசினா இவர் வாய்ஸ் வந்துடும், அதெல்லாம் நான் நிறைய ஷோஸ் கேட்டிருக்கேன். ஆனால் டெக்னிக்கலாகவே நிஜமாகவே வந்து இந்த வித்தை எப்படி அப்படிங்கிறத சொல்லுங்க. 2-3 விஷயங்கள் மட்டும்தான். இப்போ வந்து ரோஹிணி வந்து ஒரு சில விஷயங்கள் என்னை கவர்ந்துட்டிங்கன்னா நான் உங்களை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுவேன். நீங்கள் என்னென்ன வார்த்தைகளை அடிக்கடி சொல்கிறீங்க, எந்த மாதிரி தலையாசிங்க, இந்த பாடி லாங்குவேஜ் கொண்டு வந்துடுவோம். ஒன்று, இது வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறவங்க, இது வந்து 100 மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டில் வந்து ஒருத்தருக்கு ரெண்டு பேர் இருக்கிறோம். மற்றவங்க 90 பேருமே ரொம்ப ஈஸியாக எடுப்பாங்க. அது ரொம்ப ஈஸியான விஷயம் எப்படி தெரியுமா, இப்போ இவர் வந்து எடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், இவர்த்து அந்த வயசு நான் ஈஸியாக எடுத்துருவேன். ரோஹிணி மாதிரி என்னால் பேச தெரியாது, ஆனால் ரோஹிணியை பார்த்து வந்து அசார் கஷ்டப்பட்டு எடுத்துருவார். அசார்ட் வந்து நான் ரொம்ப ஈஸியாக எடுத்துனேன். ரோஹிணி வயசு கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் பண்ணுறதா கஷ்டம், ஒரு பிரிண்ட் ஒரு ஒரிஜினல் கிடச்சுன்னா அதை வச்சு ஜெராக்ஸ் போட்டுடலாம் ஈஸியாக. இப்போ யாரை பார்த்தாலுமே பேசுகிறாங்க ஒரு மாதிரி. அதுக்கு போய் ஒருத்தர்கிட்ட நைட்டு வாழைப்பழம் வாங்கிட்டு இருக்கேன்,
எவ்வளோ நேரம் சரி பாலப்பா 120 ரூபாய்ண்ணாரு இல்லைண்ணா 100 ரூபாய்க்கு கொடுங்கன்னா தரமாட்டார். சரி வா எதனா வாய்ஸ்லாம் பேசினா கம்மி பண்ணுவார் சொல்லிட்டு நானும் என்ன சூர்யா மாதிரி பேசி கம்மி பண்ணிக்கலான்னா அவர் சொல்கிறார் அப்பப்பப்பப்பப்பா அவர் சொல்கிறாரு விளம்பரத்துலேருந்து எல்லா வாய்ஸும் பேசுகிறாப்புல இந்த சமருக்கு எங்கே போகலாம் டீரகம் புரட்சி வாக்கம் ஆஹா அப்படின்னு சொல்லி அவர்லாம் பண்ண ஆரம்பிச்சு எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுத்து வாங்கிட்டு இருந்தேன் அப்புறம் என்ன பண்ணுறேன். பட் டெக்னிக்கலாக நீங்கள் கேட்டீங்க ஒரு குட்டி டெமோ பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு ஆக்டருக்கு வந்து பல ஜானர்ஸ் இருக்கும். அவங்க ஜாலியா இருக்கும் போது எப்படி இருப்பாங்க, சோகமா இருக்கும் போது எப்படி இருப்பாங்க, அழுகும் போது எப்படி இருக்கும், கிச்சு கிச்சு புட்டா எப்படி இருக்கும், இந்த மாதிரி பல ஜானர்ஸ் இருக்கும். அதை வந்து ஒரு சில மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து ஒரு சில நடிகர்களுக்கு மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் அசார்ட்டை வந்து நான் எந்த ஆக்டிஸ்ட்டை வேணாலும் இவர் அழுதாக எப்படி இருக்கும், இவர் சிரிச்சா எப்படி இருக்கும், பேசிகிட்டு இருக்கும்போது கிச்சு கிச்சு காட்டுறேன். அப்போ அவங்க எப்படி சிரிப்பாங்களோ அது மாதிரி இவரும் சிரிப்பார். சார் ஒரு அது ரொம்ப குட்டி இது எந்த எந்த வாய்ஸ் டார்லிங். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் எடுத்துக்கோங்க. வாங்க ரஜினி சார் ஓதுக்கோ எப்படி கூட நல்லா நல்லா இருக்கு ஐரோதே சார் சார் தீபாவளி தீபாவளி மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் ரஜிகாந்த் பேசுகிறேன். தீபாவளி ஹாப்பி தீபாவளி சூப்பர் நல்லா நல்லா ஹாப்பியாக இருக்கணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும், நல்லா பட்டாசெல்லாம் கொளுத்துங்க. சார் பட்டாசு கொளுத்தும் போது சார் ரொம்ப சேஃப்டி இல்லாமல் ஒரு சில பேர் வெடித்து ரொம்ப காயம்லாம் ஆயிருக்கு சார். ஐயோ அது நினைக்கும் போது மனுஷெல்லாம் ஒரே கொலையாக இருக்குங்க. அது என்ன சொல்லுவேன் தெரியலங்க. அப்படியே பட்டாசு பார்க்கும் போது அந்த பட்டாசு அப்படியே கொளுத்தும் போது அப்படியே அப்படியே எல்லா ஜானரும் வந்துடும். இப்போ ரஜினி சார்லேயே வந்து என்னென்னா அவர் ஒரு ஒரு படத்துலேயும் ஒரு ஒரு மாடுலேஷன் இருக்கும். இப்போ பாபா படத்தில் வந்து அவருக்கு வந்து நோஸ் வந்து பிளாக் ஆயிடுச்சு, ஐ ஆக்சுவலி அவருக்கு கோல்ட் ஆயிடுச்சு. அந்த படத்தில் ரஜினி சார் வாய்ஸ் நீங்கள் மைண்ட் விட்டாக கவனிச்சிங்கன்னா தெரியும், நிறைய பேர் கவனிக்க தெரியாது, மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவருக்கு அதில் நோஸியாக இருக்கும். இப்போ நார்மல் படத்தில் விட அதில் பார்த்துருக்கீங்களா, மதுராசி மதுராசி சொன்னேன் மதுராசி சொன்னேன் இப்போயே பக்கம் சொன்னாங்களா இப்போயே ஒரு எப்பா மக்கள் பிரதிநிதி எப்போ கூப்பிட்டு வருவோம் முகு இப்படி போகும். மற்ற டைம்லலாம் வந்து நார்மலாக வரும். இப்போ கபாடியில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வாய்ஸ் வந்து ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு. ஸோ கொஞ்சம் வேறமாக இருக்கும். இக்கபாலி இது பெரிய கிளிப்பட்டோடனே மூஞ்சில் முருள் வச்சுட்டு மீசியை முறுக்கிக்கிட்டு லுங்கியை மடிச்சுட்டு நம்பியார் ஏ கபாலி அப்படி சொன்னதுமே குடிஞ்சு சொல்லுங்க ஜிம்மா அப்படி வந்து நீ பாரு அந்த மாதிரி கபாலி நினச்சியாடா கபாலிடா அப்படின்னு. ஸோ ஒரு ஒரு படத்துலையுமே அவங்களுக்கே வாய்ஸ் மாறும். அதை நம்ம உட்காந்து எடுக்கணும் வேண்டியதாக இருக்கும். எனக்கு ஒரு விஷயம் வந்து நல்லா தெரிஞ்சது, இந்த வாய்ஸ் எடுக்கிறதுக்கு பின்னாடி கண்டிப்பாக அந்த நபரை எந்த அளவுக்கு நம்ம பின்தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கப்புறம் தான் அந்த பர்ஃபெக்டான இந்த விஷயம் வரும் அப்படிங்கிறது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து தனிப்பட்ட விதத்தில் ஸ்பெஷலான வந்து சல்யூட் தான் வந்து நான் சொல்லணும். நிறைய பேர் வந்து சின்ன வயசில் வந்து நானும் தப்பு பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க என் ஆளுக்கு வந்து ஃபோன் பண்ணோம் அப்போ லேண்ட்லைன் தான் மச்சான் பொண்ணு மாதிரி பேசி கொடுறான். நானும் பொண்ணு மாதிரிலாம் பேசியிருக்கேன். ஹலோ அந்த பொண்ணு இல்லைங்களாப்பா நினை அவர் ரெண்டு மூணு தடவை எடுத்துகிட்டு நாலாவது தடவை நாலாவது நாள் கண்டுபிடிச்சிட்டார். டேய் வைடா உனக்கு இதை சார் அவர் அப்புறம் தான் தெரியுது நான் இல்லாத டைமில் இவனே ட்ரை பண்ணியிருக்கான் என் ஃப்ரெண்டு இன்னும் அதுதான் அவ்வளோ பெரிய கஷ்டமர் ஹலோ அப்பா அவர் கண்டுபிடிச்சாரு நம்மளும் ட்ரை பண்ணுமே ட்ரை பண்ணியிருக்காப்புல. அப்போ தான் தெரிஞ்சுது சரி ஓகே இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சில பேர் வந்து என் கூட சூர்யா இருக்காப்புல சூர்யா மாதிரி பேசுங்க சும்மா பேசுங்க ஹலோ வணக்கம் நான் சூர்யா பேசுகிறேன். ஒருத்தர் அந்த பக்கம் என்னடா சூர்யா எப்படி இருக்க வீட்டுக்கு வந்துட்டு போவோம் மத்தியானம் சாப்பாடுக்கு பொண்டாடியெல்லாம் கூட்டிகிட்டு வாடா. யார் சூர்யா கிட்டே இப்படி சொல்கிறாப்புல என்னால் என்ன சொல்கிறேன் என்ன நடக்குதுன்னு தெரியல இந்த ஆள் பாட்டு சொன்னாப்புல நானும் பேசிட்டேன். அதை வச்சு அவர் அங்கே யாரை அங்கே ஏமாத்துறா இருந்தல சூர்யா பார்த்தியா என் ஃப்ரெண்டு என்ன காக்க காக்க சரியா போல ஆமாம் போல என்ன பண்ணுறது தெரியல சமாளிக்க என்ன திட்டுறாப்புல கொண்டுருவேன் மதுரை பக்கம் வந்தேன்னா உங்க பொண்டாடி கூட்டிகிட்டு வா போய் மத்தியானம் சாப்பாடு கூப்பிடாப்புல. அப்புறமா அவர்கிட்ட சொல்லிட்டேன் இன்னொரு தடவை அப்படிலாம் பண்ணாதீங்க இல்லை இல்லை அவர் தெரிஞ்சவர் தான் தெரிஞ்சவங்க தான் தப்பு பண்ணுறது
இதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். இப்போதைக்கு நம்ம கவரி டாக்கிஸில் ஒரு குட்டி பிரேக். ஐயோ, உங்க கூட சேர்ந்து நானும் வந்து குட்டையிலிவருக்கு நல்லது. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் அடுத்து தீபாவளி ஸ்பெஷல் பட்டாசு கடையில் நெக்ஸ்ட் செக்மெண்ட்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ஸோ இந்த செக்மெண்ட்ல வந்து உங்களுக்காக வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு வெடி வந்து நான் கொளுத்தி போட போறேன். என்ன பட்டாசு என்னது? தண்ணி வசதி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பக்கத்துல ஹாஸ்பிட்டல் வசதி இருக்கு. இது வந்து 3BHK பட்டாசு. ஆமா, இது இங்க வாங்கணுமா ஒரு இடத்துல வந்து வாங்கணுமா? இல்லைங்க, நீங்க ஜஸ்ட் இது ரெண்டு பட்டாசு வாங்கினீங்க வச்சுங்க, உங்களுக்கு 100 வாலா ஒரு பட்டாசு ஃப்ரீ. அதுவும் வர 31ஆம் தேதிக்குள்ள வாங்கினதா உண்டு. 31ஆம் தேதிக்குள்ள தான் தீபாவளியும் வருது. ஆமாங்க, அதனால தான் அவங்க ஆஃபர் போட்டிருக்கோம். இப்போ நீங்க சொல்லுங்க, 2BHK ல ஒரு 2, 2BHK ல ஒரு 2, 3BHK ல ஒரு 7. மொத்தம் எம்பட்டாச்சு, மொத்தம் இது பாத்தீங்க, அது அவ்வளவு ஆச்சு, அவ்வளவு ஆச்சு. ஆமா, இது பாருங்க, நீங்க பட்டாசு வாங்குவீங்கன்னு நான் நினைக்கல, அதெல்லாம் வாங்கிட்டு போய் வீட்ல போய் கொடுத்துவீங்க நான் நினைக்கல, அதுல எல்லாம் தண்ணி ஊத்தி புசுன்னு போகும்னு நான் நினைக்கல. ஆனா எல்லாம் நடந்து போகணும் பயமா இருக்கு. ஏன் சத்தம் போடுறீங்க சார்? என்ன பண்ணது, இங்க சைலன்ஸே சத்தமா தானே சொல்ல வேண்டியதா இருக்கு. தேங்க்யூங்க, நான் பாத்துக்கிறேன். வேற யாரு கடை போடுறது? இது யாரு? யாரு? என்ன சார், என் கடைக்கு வந்திருக்கீங்க? தெரியாம மட்டும், சாரி சார். ஹலோ, கொஞ்சம் நீங்களாவது என் கடைக்கு வந்திருக்கீங்களே. 4 வருஷமா யாருமே இந்த பக்கமே வரல, வாழாட்டிக்கிட்டு இங்கே இருந்தேன் தெரியுமா? நீங்க கடையை லேட்டா திறந்தீங்கன்னா வரமாட்டாங்க சார். ஹலோ, சீக்கிரம் திறந்துருக்கீங்க பாருங்க. அப்பெல்லாம் சொல்லாதீங்க, இப்பதான் என் டாடி போனாரு. டாடி பட்டாசு ஒண்ணு இருக்கு, அவருக்கு சொல்லுதான் அனுப்பிச்சு விட்டாரு. டாடி பட்டாசு வாங்குங்க சார், அதுவே ஃபைட் போடும், அதுவே டான்ஸ் ஆடும், அதுவே மியூசிக் போடும். மியூசிக் லான்ச்ல வந்தா அதுவே எழுந்து, இது அந்த பட்டாசு, இது தண்ணி பட்டாசு, இது பிஜிலி பட்டாசு எல்லாம் பேச சார். ஒரே வெடி புஸ்வானமாவும் ராக்கெட்டாவும் மாற ஒரே வெடின்னு சொன்னாங்க. இது என்ன வெடி ஆக்சுவலா சார்? இது 9th வெடி சார். ஓ, இருக்கட்டும், அது 9 times வெடிக்கும் சார். அது இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரியா வெடி சார். அது எத்தனை வெடிக்கும்? அது வந்து அநேகமா வெடிக்கும் சார். இது திருஷா வெடி சார். இது 3 வெடிக்குமா? 3 times வெடிக்கும் சார். ஆமா சார். எப்படி விலை விலையெல்லாம் எப்படி மலிவு பாக்குறீங்களா? இது என்ன ஜிவி பிரகாஷ் வெடி? இது என்ன புதுசா இருக்கு? இது வந்து ரூம் குள்ள போய் எதனா வெடிக்கும் சார். என்ன சார் சொல்றீங்க? சார், எஸ் ஜே சூர்யா வெடியும் ஜிவி பிரகாஷ் வெடியும் ரெண்டுமே ஒண்ணுதான் சார். எப்படி எப்படி எப்படி? ரெண்டுமே வந்து டபுள் டபுளா வெடிக்கும் சார். அப்படிதான் சார். ஓகே ஓகே. எவ்வளவோ பட்டாசு வெடிச்சிட்டோம், இந்த பட்டாசை வெடிக்க மாட்டோமா? என்ன சார் வாங்குறீங்களா? இல்லையா சார்? இல்ல வேணாம் சார். எங்க அப்பா ஒரு சைடு பட்டாச போய் வெடி வெடினாரு, எங்க அம்மா உட்காந்து அதை படி படினாங்க. ரெண்டுத்தையும் சேர்ந்து பண்ணவன் சார் இந்த சிலம்பரம் சார். ஏன் சார் வெடியை போய் ஞாபகப்படுத்துறீங்க? எனக்கு என்னாலமா ஞாபகம் வருது. உடனே உங்களுக்கு விஷால் நான் வெடினுடனே சார் போன் பண்ண அவர் சிரிக்கிறார் சார். அவரு சார் நீங்க ஏன் சார் போன் பண்ணி ஜோக் சொன்னீங்க அவர்கிட்ட? சார், நான் பிரச்சனைக்காக போன் பண்ணேன் சார், அதுக்காக அவர் சிரிக்கிறார். எல்லாத்துக்குமே எனக்கு யார் தெரியல சார். மைக்கேல், மதர மைக்கேல். ஒரு காதலிய வேணா விட்டு கொடுப்பேன், ஆனா ஃப்ரெண்டை விட்டே கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஃப்ரெண்டே இல்லை, எப்படி விட்டு கொடுப்பேன்? ஒரு வெடி வாங்க வந்து 4 பக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வாங்க சார், திருப்பி கம்போஸ் பண்ணுங்க சார். யாரு தெரியலையோ, யாரு சார்? நீ யாரு? என்ன என்ன வந்த இங்க வந்த? யாராவது பட்டாசு பக்கம் ஒரு கூட்டம் டேய். ஒவ்வொரு ஈரோடு பட்டாசுக்கு பேர் போனது தெரியுங்களா? சிவகாசி விஜய் படம் நான் சொல்ல மாட்டேன். சிம்மா
பழைய காலத்து பட்டாசு மட்டும் வாங்கலன்னா என் கண்ணு செவக்கும் கண்ணன் துடிக்கும் கரண்ட் பாக்ஸ் வெடிக்குமாடா பட்டாசு வாங்குறியா இல்லையா வேணாம் சார் ஐ அம் சோ லவ்லி புள்ள சார் கேக்கல சார் உள்ள இருக்கிற மாடலேசன் அப்பா விஜயகாந்த்ரா சரி 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 அப்படி தான் பேசுவேன் பட்டாசு வாங்கலன்னா தம்பி எந்த எந்த டிவி நீங்க அவர் அந்த டிவி தான் சார் எந்த டிவி நீங்க இதை பாரு யார் நீங்க பெங்களூர் டிவியா என்ன டிவி காவேரி நியூஸ் தெரியாதா நல்ல டிவி நீங்க நல்ல டிவியா இருக்கணும்னு எல்லாத்தையும் சொல்றேன் சார் எல்லா வீடியும் நானே வாங்கிக்கிறேன் சார் தேங்க் யூ சார் மொத்தமா வாங்கிக்கிங்க தம்பி புரியுதா தேங்க் யூ சார் அடிக்க மாட்டேன் வாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் சார் ஒரு போட்டோ இல்ல எத்தனை போட்டோன்னு எடுத்துக்கிறேன் தனியா அந்த ரூம்ல போய் போயிட்டாரா முடிஞ்சா பாடா பாடா இன்னும் ஒரே ஒருத்தர் கடல்ல யாரும் இல்லையா உள்ள மச மசன்னு நல்லா சமாச்சாரம் மாதிரி நான் நிற்கிறேன் உள்ள கடப்புல யாருமே இல்லையான்னு சார் நீங்கள் பின்னாடி திரும்ப பீரோ நினைச்சு எப்பா கை வச்சு பீரோ தானே பார்த்தப்ப கை புடியே பின்னாடி முன்னாடி பார்த்தா வந்து பீரோன்னு சொல்லலாம் சார் பீரோ திருப்பி வச்சிருக்கா சார் மடமடம் பேசாங்க வியாபாரத்தை பாருங்க சார் நீங்க நிறைய பட்டாசு கடை போட்டிருக்கேன் இதில் எந்த பட்டாசு வேணும்னு சொன்னேன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுத்துருவேன் இது என்ன பட்டாசு சார் லட்சுமி வெடியா இல்லை இது ஊர்வசி வெடி நான் கேள்விப்பட்டதே இல்லையா என் படத்தில் நடித்தவங்க அவங்க பேர் மட்டும்தான் பட்டாசுக்கு பேர் அப்போ அது என்னது அது சாந்தனு வெடி சும்மா இருக்கும் இப்போ இப்போ இந்த வெடிலாம் வந்து எவ்வளோ சார் அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஒரு கிலோ முருங்கை மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் செஞ்சு கூட்டு செஞ்சுருவேன் சார் கிலோ கணக்கில் வெடி தருவீங்க ஆமாம் சார் எதை செஞ்சாலும் கிலோ கிலோவாக செய்வேன் ஓ ஏன்னா என்னோடய வெடியே ஒரு சமாச்சாரமாக தான் இருக்கும் நீங்கள் என்ன சார் கையெல்லாம் பிடிச்சி பார்க்குறீங்க ஐயோ நான் எதையும் எதையும் பிடிச்சிப்பேன் அதனால் விட்டுருங்க வேணாம் விட்டுருங்க வேணுன்றத நீங்களே வாங்கிக்கோங்க ஒரு நூறுரூவாய்க்கு போட்டு கொடுங்க சார் நான் வாழைப்பழம் சார் வாங்கி மாற்றி மாற்றி நான் என்ன வாழைப்பழம் தம்பி நான் போட்டுமா போயிட்டு வாங்க சார் ஆமாம் அவர் யாரு நமக்கு தெரிஞ்ச வாடையா இருக்கேன் ஹலோ ஹலோ சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் வண்டர்ஃபுல் மார்வலஸ் வலி தீபாவளி என்னை ஃபர்ஸ்ட் டைம் சார்னு கூப்பிட்டது ரொம்ப தேங்க்ஸ் சார் சொல்ல குட்டி எப்படி என்ன பட்டாசு வாங்குறீங்க சார் அங்கு வெடிக்கும்போது வெடிக்கும் ஏமா வாமா ரோகிமா தம்பி நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க தம்பி கண்டுபிடிக்க முடியலையா தெரியப்படுத்தி ரொம்ப
நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். அதாவது வந்து உங்களுடைய பெருந்தன்மை. பட் டெஃபினட்டா வந்து இந்த 10 நிமிஷம் எங்களுக்கு வந்து படப்படன்னு போச்சு. இந்த தீபாவளிக்கு எங்களுடைய காவிரி நியூஸ்க்கு வந்து உங்களுடைய செலிப்ரேஷனை எங்க கூட சேர்ந்து கொண்டாடுனதுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லணும். இவ்வளவு நேரம் வந்து எவ்வளவு சந்தோஷம் உங்க மனசுல இருந்துச்சோ அந்த சந்தோஷம் உங்க லைஃப் ஃபுல்லா கண்டினியூ ஆகுது. எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அட் த சேம் டைம் சேஃபா கொண்டாடுங்க தீபாவளிக்கு. வந்து எங்களுக்கு காவிரி நியூஸ்ல எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். சார், என்னென்ன படங்கள் அடுத்து ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு இருக்க? ஏண்டா தலையில என்ன வைக்கல அப்படின்ற ஒரு படம். திரைப்படங்கள் வந்து வைகை எக்ஸ்பிரஸ், ஷாஜி கைலாஷ் டைரக்ஷன், ஒரு சீரியஸ் ரோல். இந்த வைகை எக்ஸ்பிரஸ் படத்துல ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு அதுல குறிப்பா ஒரே ஒரு விஷயம் ஃபைனல் முடிக்கும் போது எனக்கு டார்லிங் கிட்ட பிடிச்ச ரெண்டு வாய்ஸ், ஒரு குழந்தை சிங்கமுத்து, ரெண்டு பேர் இவன் சரிப்பட்டு வர மாட்டாடா நேரமாச்சுடா முடிக்கிற முடியாது. கவரி டாக்கீஸ் வந்து நீங்க வந்து இந்த தீபாவளி ஸ்பெஷல் ப்ரோகிராம க்ளோசிங் கொடுக்கணும். குழந்தையா இருக்கு, நான் மந்திர போற குழந்தையா மாறி சரிங்களா? 65 அப்படியே மாத்தி நாளை வேற 5 மாத்திரை நாளை ஏன்டா போடா உன் பேர் என்னடா? மரியாதையே பேசு. ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டு வேற ஒரு ஃபெஸ்டிவல்ல ஏ கிர்ரா நான் சொல்றது கேளு. ஹாப்பி தீபாவளி அங்க பாரு, அங்க பாரு திரும்ப. ஹாப்பி தீபாவளி இது முதுகுவலி வந்த ஆயா மாதிரி இருக்கு. ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி வேற ஒரு ஃபெஸ்டிவல் இன்னைக்கு உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது இப்படியே போனா இப்படியே இருந்தாலும் என்னங்க நம்ம சுட்டி அரவிந்த் அண்ட் ஆசார் இவங்களுடைய காம்பினேஷனில் தீபாவளி ஸ்பெஷல் ப்ரோக்ராமை பார்த்துருப்பீங்க. டெஃபினட்டாக கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஏன்னா நான் ரொம்ப வந்து ஒரு பக்கம் வந்து தனியாக பக 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 அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்தது. மீண்டும் உங்களை கவரி டாக்கீஸில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். விஷ் யூ ஹாப்பி தீபாவளி.